இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு மக்கள் மருத்துவ நிலையத்தில் இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னோட பழைய வீடியோ புதிய வீடியோ எழுதியும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் முதல் முறையாக பார்க்குற அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவம், கலை, இலக்கியம், விவசாயம், பண்பாடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்க்கிறதுக்கு செய்யப்படுற தொலைக்காட்சி உங்கள் ஆதரவு தொடர்ச்சியாக கொடுங்க. நான் பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முகப்பரு முகப்பளபளப்பு ரெண்டுத்துக்கும் ஏதாவது வீட்டு வைத்தியம் இருக்கான்னு. முகப்பருவுக்கும் முகப்பொழிவுக்கும் நிரந்தரமான வீட்டு வைத்தியம் நான் சொல்கிறது நல்ல தீர்வு. குறைஞ்சது 15 நாளைக்கு ஒரு முறை செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம். சில குறிப்புகளை சொல்லியிருப்பேன் ஆண்கள் செய்யக்கூடாதுன்னு, ஆனால் இது வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம். அந்த மாதிரி ரெண்டு பொருள், ஜாதிக்காய் சந்தனம். சந்தனம் ஒரிஜினல் சந்தனமாக இருக்கணும், அதாவது சந்தன தூள் பொடி இருக்கக்கூடாது, அது டூப்ளிகேட்டாக இருக்கும். சின்ன சின்ன துண்டுங்க நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கணும் சந்தனம். அப்புறம் ஜாதிக்காயில் நாலில் ஒரு பகுதி ஜாதிக்காயையும் சந்தனத்தையும் நல்லா அரைச்சி குழச்சி முகம் ஃபுல்லாக நல்லா கழுத்து கழுத்தெல்லாம் அப்பி முகம்லாம் நல்லா அப்பிட்டு, ரொம்ப அப்பிடக்கூடாது, லைட்டாக அப்பிட்டு படுத்துடணும். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் பாருங்கள், அப்படியே புதுசாக இருப்பீங்க. முகத்தில் இருக்க பருவுகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அதே நேரம் உங்களுக்கு முகப்பொழிவும் அழகாக இருக்கும். பருவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நீங்கள் ஒரு முறை செய்யும்போது வந்து ஆரம்பத்தில் வாரம் ஒரு முறைனா செய்யுங்க, அதுக்கப்புறம் 15 நாளைக்கு ஒரு முறை செய்யுங்க. பார்த்திங்கன்னா முகம் ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நிறைய ஆண்கள் பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. சில பேர் கருப்பாக இருக்கிறவங்களும் சரி சிகப்பாக இருக்கிறவங்களும் சரி முகம் பளபளப்பு வேணுங்கிறாங்க, ஒரு ஷைனிங் பார்த்த ஒரு அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி இயற்கையான விஷயங்களை பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆனால் இதில் என்னென்னா, ஜாதிக்காய் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. ரெண்டாவது சந்தனம் வந்து இந்த குச்சி சந்தனமாக இருக்கணும், கட்டையாக சந்தன கட்டை சின்ன கட்டையாக இருந்து சின்னதாக அப்படி அதை தேய்ச்சி பண்ணணும். ஏன்னா பவுடரில் வாங்கிட்டு வந்துடுறாங்க சில பேர், அதில் வந்து நிறையா கலப்படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நம்ம சொல்கிற விஷயம்தான் அது. இது செய்கிறவங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்லாம், குழந்தைகள்லாம் ஒரு 10 வயசுலேருந்து ட்ரை பண்ணலாம், அதுக்கு கீழே உள்ள பசங்களை ட்ரை பண்ண வேண்டாம், ரொம்ப குளிர்ச்சி இது, அதனால் நம்ம சொல்கிறோம். 10 வயது மேலே உள்ளவங்க தேய்ச்சிக்கிட்டு படுத்தா கல் நல்லா முகப்பொழிவாக இருக்கும். அதுவும் பெண்கள் கண்டிப்பாக அழகாகிடுவாங்க இதை பயன்படுத்துகிறவங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.